நம் இணையதள பக்த கோடிகளுக்கெல்லாம் இந்த இனிய பொழுதிலே நல்ல வணக்கங்கள் உரித்தாகட்டும். இந்த பகுதி இன்று சமுதாயத்திலே இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான் இது. ஏன்னா நிறைய பேர் குழப்பம் வரக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஒரு பெண் 30 அதாவது வயதுக்கு வந்த பிறகு, அந்த வயதுக்கு வர நாளை கணக்கிட்டு, நேரத்தை கணக்கிட்டு, ஜாதகத்தை குறித்து வைத்து கொண்டு, அந்த ஜாதகத்தின்படி பலனை ஆராய்கின்ற இந்த ஒரு விஷயம் இன்றளவில் நிறைய பேர்கிட்ட இருக்கு. ஏன் இதை நான் எடுத்தேன்னா, இந்த பகுதியில் நிறைய பேர் அதை வச்சு பயந்துடுறீங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னா, ஐயோ என் பெண் இந்த நேரத்தில் வயசுக்கு வந்திருக்காது, சரியில்லை, அப்பனுக்கு ஆகாது, அம்மாவுக்கு ஆகாது, திருமணத்தால் இந்த பிரச்சனை வரும், திருமணம் நடந்தால் இந்த பெண்ணுக்கு இப்படியெல்லாம் ஆயிடும் அப்படின்னு வயதுக்கு வந்த நேரத்தை ஜாதகமாக கணித்து அதனால் பயந்து போகின்றதுனாலையும் அதனால பல பிரச்சனைகள் இருப்பது. இது காக்கா உட்கார படம் படம் விழுந்த கதை போலதான், அப்படிதான் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ருதுவினுடைய ஜாதகம், அதாவது வயதுக்கு வந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை கணிக்காதீர்கள். அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறுதான். ஏன் சொல்றேன்னா, முதலிலே வயதுக்கு வருகின்ற தன்மையை அந்த வயதுக்கு வந்த குழந்தைகளுக்கு தெரியவே தெரியாது என்பது ஒரு உண்மை. அது இரண்டாவது உண்மை. பிறந்த நேரத்தின் அடிப்படையில் நாம் குறிக்கின்ற நேரத்தை வைத்து எழுதுகின்ற சாதகம்தான் அனைத்தையுமே கூறும், அனைத்தையுமே தெரியும். எந்த காலத்தில் அந்த பெண் முப்பை வாழ், எப்பொழுது விவாகம் நடக்கும், எப்படி குறையில்லாமல் இருப்பாள், என்ன பிரச்சனைகள் ஏற்படும், என்ன நோய் வரும், அவள் என்ன காதல் வயப்படுவாளா அல்லது பிரச்சனைகள் வருமா வராதா என்பதெல்லாம் அதில் தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் நெடுநாட்களுக்கு முன்பாக இதை கொடுத்துருக்கிறேன். எந்த கிழமையில குழந்தை இருந்துவானால், நேரம்லாம் கிடையாது, ஜாதகம்லாம் கிடையாது, எந்த கிழமையில் குழந்தை வயதுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்க நம்ம இணையதளத்துல போட்டு பாருங்க, நிறைய தெரியும். அது நிறைய சொல்லியிருக்கேனா, அதே மாதிரி பாருங்க போதும். இதை நீங்க ருது ஜாதகத்தை வைத்து கொண்டு வயதுக்கு வந்த அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை வைத்து பலனை பார்ப்பது என்னுடைய அனுபவத்தில் 100 விழுக்காடு தவறு. அதை வைத்து குழப்பம் வைத்துக் கொள்ளாதீர்கள், அதை வைத்து பொருத்தம் பார்த்து விடாதீர்கள், அதை வைத்து முடிவு எதுவும் செய்து விடாதீர்கள். அது எதற்கும் பயன்படாது என்ற செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் செய்தேன். ஜாதகத்தை பிறந்த நேரத்தை வைத்து நம்பலாம், அதை சரியான இடத்தில் சோதித்து திடமாய் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ருது ஜாதகத்தினால் நான் இப்போ பலனை சொல்லலை. என்கிட்ட கூட கொடுத்தா கூட இந்த நேரத்தில் வந்தால் இது இது இருக்குமே, இது இது நடக்குமே, இது இது நடக்க போகுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது சரியானதாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. 100 விழுக்காடு. அதனால் இந்த ருது வயதுக்கு வந்த ஜாதகத்தை பார்க்காதீர்கள், அதனால் பயன் ஏதும் இல்லை. இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். கருத்தில் வச்சுக்கோங்க, பயனடைங்க. வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு. வெளிநாட்டில் வாழ்கின்ற பக்த கோடிகளுக்கெல்லாம் ஒரு அற்புத செய்தி. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நம் இணையதளத்தின் வாயிலாக நேர் அலைவரிசையில் உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி பேசும் தருணத்தில் இங்கிருப்பவர், இந்தியாவில் இருப்பவர்களும் அங்கே பங்கு கொண்டு அதிகமாக வந்ததினால் அவர்களுக்காக ஆத்ம சங்கமம் என்ற நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வாயிலாக செய்கின்றேன். உங்களை எல்லாம் கண்டு பேச முடியாது என்பதற்காகத்தான் இந்த இணையதளத்தின் வழியாக நேர் அலைவரிசையில் பேசுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது கீழே வருகின்ற மின்னஞ்சலிலே எங்களுடைய விலாசம், உங்களுடைய வாட்ஸ்அப்பினுடைய தொலைபேசி எண், இதை பற்றி தெளிவாக அனுப்ப வேண்டும். உங்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசுகின்றேன். விரைவில் வரும், எதிர்பார்க்கலாம். வணக்கம். வளர்ந்து நிற்கும் உங்களோ எதை தருது.